நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப் சோழன். இந்த தடுப்பூசி அரசியல் ஒழியுமா இனிமே அப்படின்னு சில நண்பர்கள்லாம் கேட்டாங்க. அந்த தடுப்பூசி அரசியல் இனி ஒழிய வாய்ப்பே இல்லை. எப்படியோ ஒன்று அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செஞ்சு கொண்டு தான் இருப்பாங்க. அதில் தடுப்பூசி அரசியலும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஏன்பா எப்படிப்பா இருக்கும்? இனிமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம், நீங்கள் ஊசி மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டார் இல்லையா. இனி தடுப்பூசி வைத்து எப்படி அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் மோடியினுடைய ராஜ தந்திரமானது இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. பாராட்டாத வாய்கள் எல்லாம் இன்னைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது. நம்ம தமிழக முதல்வர் அவர்களே வந்து மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து நன்றியும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் கூடவே சேர்த்து ஒரு கோரிக்கையும் வைத்து தான் இருக்கிறாரு. அதில் தான் அரசியல் இருக்கிறது. அதை தான் நம்ம பேச போகிறோம். இப்போது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது மாநிலங்களே வந்து தடுப்பூசியை கொள்முதல் பண்ணிக்கலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது அனுமதி அளித்தது. ஏன்னா மாநிலங்கள் எல்லாம் கேட்டாங்க, நாங்களே வந்து தடுப்பூசியை கொள்முதல் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வந்து தயவு செய்து அனுமதி கொடுங்க, உங்களுடைய அதிகார போர்க்க இந்த உயிருடன் விளையாடாதீங்க, தயவு செய்து நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசியை கொள்முதல் பண்ணி எங்கள் மக்களுக்கு நாங்கள் வந்து விநியோகம் பண்ணுறோம், போட்டு விடுறோம் அப்படின்னு மாநிலங்கள் கேட்டது. குறிப்பாக இந்த பிஜேபி அல்லாத ஆளுகின்ற மாநிலங்கள் கேட்டாங்க. அதுக்கு உடனடியாக சரி, மக்களுடைய உயிர் தான் முக்கியமே கண்டி, இந்த தருணத்தில் யார் பெரியவங்க என்ற போட்டியெலாம் வேண்டாம், மாநிலங்களுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு நம்மலாம் பரிசோதனை பண்ணலாம் வேண்டாம், சரிப்பா நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. மாநிலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசியை வந்து வாங்குவதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சி எல்லா மாநிலங்களும் வந்து தோல்வி அடைந்தன. இந்த தோல்வி அடைந்த விஷயத்தை ஒத்துக்கல, நேரடியாக போய் வழக்கு மன்றத்தில் வழக்கு போடுறாங்க. மத்திய அரசாங்கம் பாருங்கள் ஓர வஞ்சனை பண்ணுது, இப்போ மாநிலங்கள்கிட்ட நிதி நெருக்கடி இருக்குது, இந்த தருணத்தில் வந்து மாநிலங்களே கொள்முதல் பண்ணிக்கங்க அப்படின்னு எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, நாங்கள் எப்படிங்க கொள்முதல் பண்ண முடியும்? ஆனால் நாங்களும் டெண்டர் விட்டோம், ஆனால் யாருமே வந்து அந்த டெண்டரில் கலந்து கொள்ளவே இல்லை. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் மத்திய அரசாங்கமே கொள்முதல் பண்ணி தரணும், அதுக்கு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வழக்குக்கு போயிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஏங்க மாநிலங்களில் ஒடுக்கும் விதமாக மாநிலத்துக்கு தடுப்பூசி வாங்குன்ற அதிகாரத்தை கொடுக்காம வச்சிருக்கலாம், இது நியாயமா அப்படின்னு அன்னைக்கு பேசிச்சு உச்ச நீதிமன்றம். திடீர்னு மாநிலங்கள்லாம் போய் நீதிமன்றத்தில் முறையிட்ட உடனே நீதிமன்றமும் பார்த்தீங்கன்னா திடீர்னு, ஏங்க மாநிலங்களுக்கு வந்து தடுப்பூசி தருவது மத்திய அரசாங்கம் கடமை இல்லையா, அது சரியான விகிதத்தில் சரியாக வந்து விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே உச்ச நீதிமன்றமும் மாற்றி பேசியது. இதுதான் இங்கே இருக்கின்ற அரசியல். சரி, மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநிலங்களுக்கு தடுப்பூசி வரப்போகுது. எங்கிருந்து வரப்போகுது? இந்தியாவிலேயே ரெண்டு தொழில் நிறுவனங்கள் அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியாவிலே ரெண்டு தடுப்பூசியை கண்டுபிடிச்சோம், அங்கிருந்து வருது. இந்த ரெண்டு தடுப்பூசி இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு போதுமா, எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? வெளிநாட்டிலிருந்து வர வைக்கணும். அப்போது மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து எப்படி வாங்குது? ஏன்னா மாநிலங்கள் வாங்க முயற்சித்தது ஆனால் வாங்க முடியல. ஆனால் மத்திய அரசாங்கம் மட்டும் எப்படி வாங்குது? அதில் தான் ஒரு நுணுக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? மக்களுடைய உயிர் முக்கியம் என்றால் எவ்வளோ விலை வேண்டுமானாலும் தரேன், ஊசி கொடுங்க அப்படின்னு கேட்குது மத்திய அரசாங்கம். ஆனால் மாநில அரசாங்கம் என்ன தெரியுமா, இந்த பாருங்க உலகத்தில் எந்த நிறுவனமாக இருந்தாலும் இந்த காசுக்குள்ளாக நீங்கள் தடுப்பூசியை எங்களுக்கு 5 கோடி 90 நாளில் கொடுத்துருவோம் தெரியுமா அப்படின்னு, பைசாவும் கம்மியாக டெண்டர் விடுவாங்களாம், ஆனால் 5 கோடி தடுப்பூசி 90 நாளைக்குள்ளேயே கொடுத்துடணுமா, இது எப்படி இருக்கு பாருங்க. அதனால தான் பல மாநிலங்களுக்கும் தடுப்பூசி வந்து வெளிநாடுகள்லேருந்து வரவும் இல்லை, அந்த டெண்டரும் எடுக்கவும் இல்லை. மக்களுடைய உயிர் முக்கியமாக இருந்தால் காசுலாம் முக்கியம் கிடையாதுங்க, புரியுதா? நீங்கள் 90 நாளைக்குள்ளேயாவது கொடுங்க, இல்லை நீங்கள் பேட்சாக நாங்கள் சொல்லுகின்ற அந்த 5 கோடி தடுப்பூசியை ஒரு குறிப்பிட்ட கால அளவை நீங்களே சொல்லுங்க, அதுக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறுவனங்களுக்கு சார்பாக சென்று நம்ம ஊசியை வாங்கினோம்னா விரைவாக கிடைத்திருக்கும். அதுதான் இன்னைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கையாளுது. ஊசி என்ன விலை? எனக்கு ஊசி வேணும், நான் தர தயார். இரண்டாவது, எப்போது உன்னால் தர முடியுமோ அப்போது கொடு, எனக்கு பேட்சாக கொடுத்தா போதும் என்று அனுசரணையாக ராஜ தந்திரத்துடன் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு அதிபர் பிரதமர்கிட்டலாம் பேசி மத்திய அரசாங்கமானது இந்த மாதிரி காய் நகரத்தில் செய்து தடுப்பூசி வாங்குது. ஆனால் அதிகாரம் வந்து விட்டது, இனி நாம தான் ராஜா, இனி மத்திய அரசு, எங்க மத்திய அரசுன்னு சொல்றாங்க, ஒன்றிய அரசிடமிருந்து நம்ம இனி கையாண்ட வேண்டியதே கிடையாது,
நாம வெளிநாட்டில கையேந்தனால கையேந்துவோம், ஆனா மத்திய அரசாங்கிட்ட கையேந்த மாட்டோம் என்ற விடாப்புடியாக தடுப்பூசி அரசியலே கையில் எடுத்தாங்க. கடைசியில என்ன நடந்தது? எந்த கம்பெனியும் கலந்து கொள்ளவே இல்லை. தடுப்பூசி தட்டுப்பாடா இருக்குது. நமக்கு வேணும்னா 4 காசு எக்ஸ்ட்ரா அளவா கொடுக்கணும், கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. இதுதான் இங்க எந்த மாநிலத்தினாலும் தடுப்பூசி வாங்க முடியல. இதுல மத்திய அரசாங்கத்துடைய தலையீடு இல்லை என்று நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்லிட்டார். அவதூறுலாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இங்க மோடி மீது குற்றச்சாட்டு வைக்கணும் என்பதற்காகவே பல ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. டெண்டர் தோல்வி அடைந்தது யாரால, எதற்காக, எந்த விஷயத்துக்காக, உலகத்துல என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குது என்றெல்லாம் ஆராயாம நேரடியா மோடி மீது குற்றச்சாட்டு வைக்கணும், அதான் இங்க இருக்கின்ற ஊடகவியலாளர்களுடைய வேலையா இருக்கு. அதுக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து அவதூறுலாம் பரப்பாதீங்க, இதுல மத்திய அரசாங்கத்துடைய தலையீடு சுத்தமா கிடையாது, நம்ம மீண்டும் டெண்டர் விடுவோம், அந்த டெண்டர் மூலமாக தடுப்பூசியை பெறுவோம் என்று சொன்னார். ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடையாது, மத்திய அரசாங்கமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களும் அதுக்கு வாழ்த்து தெரிவித்துட்டார், நன்றி தெரிவித்துட்டார், பாராட்டிட்டாரு. பாராட்டாத வாய்களும் பாராட்டுகிறது என்றால் இந்த இடத்துல மத்திய அரசாங்கமானது பாரபட்சமாக நடக்கல, கல நிலவரத்தை மாநிலங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த ஊசியில வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ஊழலும் இல்லை. அதனாலதான் எதிர்கட்சிகளே வந்து இன்னைக்கு பிரதமருடைய அந்த நடவடிக்கையை பாராட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம அரிசியை ஏன்பா இலவசமா தரணும், அதையாவது வந்து மாநிலங்களுக்கு காசு கொடுத்து மத்திய அரசாங்கிட்ட வாங்கியிருந்தா சரியா இருக்குமே அப்படின்னு சொல்லுகின்ற போது திடீர்னு மாநில அரசாங்கம்லாம் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, ஒரே கத்திருப்பாங்க, கொரோனாவில தொழிலாம் முடங்கி இருக்கிறது, ஜிஎஸ்டி வேற நீங்க கொடுக்க மாட்டீங்க, இதுல உணவுப் பொருட்களுக்கு என்று காசு கொடுங்கன்னு மாநிலங்கள அரசாங்கத்தை நீங்க நிர்பந்தம் பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்றது, அதனால நீங்க அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இலவசமா கொடுங்க அப்படின்னு அதை வைத்தும் அரசியல் பண்ணுவாங்க. அதனாலதான் ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் இல்லாம நவம்பர் மாசம் வரைக்கும் நான் தரம் ஃப்ரீயா எடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி இந்த மனித உயிர்களை வைத்து எந்த ஒரு மாநிலமும் அரசியல் செய்யவே கூடாது. ஏன்னா மோடியை நேரடியா எதிர்க்க துணிவில்லாதவங்கலாம் மனிதர்களை கடாயமாக வைத்து உயிரை கேடயமாக வைத்து அரசியல் செய்யறாங்க. அது ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி, பஞ்சாப் முதல்வராக இருந்தாலும் சரி, நம்ம முதல்வராக இருந்தாலும் சரி, எப்படியாவது ஒன்று இங்கு இருக்கின்ற எதிர்கட்சியை வைத்து அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சியில கிடையாது, அவங்களை வச்சு அரசியல் பண்ண முடியாது. ஆட்சியில இறக்குறவங்களை வச்சுதான் அரசியல் பண்ண முடியும். இவங்க இதை பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்லிதான் அரசியல் பண்ண முடியும். இப்போ திமுக இங்க ஆட்சியில் இருக்குது, தன்னைத்தானே குறை சொல்லிக்க முடியாது, அப்ப மத்திய அரசாங்கத்தை தான் குறை சொல்ல முடியும். அப்படி ஏதாவது ஒன்றை குறை சொல்லியே அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு சமட்டி அடி கொடுக்கும் விதமாக எல்லாத்தையும் நாங்களே வாங்கி தந்துடுறோம், அதே மாதிரி ஃப்ரீயாகவும் உணவுப் பொருட்கள் கொடுத்துடுறோம், நீங்க விநியோகம் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு மாநிலங்களுக்கு மோடி அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ எந்த மாதிரி அரசியல் நிகழும் தெரியுமா? மீண்டும் பழைய அரசியல் தான். மத்திய அரசாங்கம் வந்து இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் போதிய தடுப்பூசியை கொடுக்கல. அதனாலதான் நம்ம தமிழகத்துல தடுப்பூசியை சரியா போட முடியல. இரண்டாவது, இந்த மத்திய அரசாங்கம் சரியான நேரத்துல தடுப்பூசியை கொடுத்திருந்தா இவ்வளவு உயிரிழப்புகள் இருந்திருக்காது. ஏன்னா கொரோனா உயிரிழப்புகளை வைத்து இங்க இருக்கின்ற அதிமுக கண்டிப்பா அரசியல் பண்ணும். அந்த தருணத்துல மத்திய அரசாங்கிட்ட நாங்க எவ்வளவோ கேட்டோம், ஆனா சரியான நேரத்துல எங்களுக்கு தடுப்பூசி தரல. அதே மாதிரி மாநிலங்களை வந்து பாத்தீங்கன்னா மாற்றாந்தாய் மனுப்பான்மையுடன் பாக்குது, இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா குஜராத்துக்கு அதிகமா கொடுத்தாங்க, மத்திய பிரதேசத்துக்கு அதிகமா கொடுத்தாங்க, கர்நாடகாவுக்கு அதிகமா கொடுத்தாங்க, பிஜேபி எங்குதான் ஆளுதோ அங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனா நம்மளுக்கு கொடுக்கவில்லை சரியான விகிதத்துல. அப்போ பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் இருக்கின்ற மக்கள் தான் மக்கள், மற்றவங்கள மக்களே கிடையாதா அப்படின்னு மீண்டும் அரசியல் செய்வாங்க. ஆனால் இந்த அரசியலை முடியடிப்பதற்கு மோடி அவர்களுக்கு ஒரு ஆயுதமும் இருக்கிறது, என்ன தெரியுமா? நீங்களே ஊசி வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னோம், உங்களால வாங்க முடிஞ்சதா? அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வாங்கி உங்களுக்கு தரோம். அதோடு இல்லாம இந்த ஊசி தட்டுப்பாடு உலக அளவுல எந்த அளவுக்கு இருக்கிறது, அதனால அந்த ஊசி என்பது எல்லா மாநிலங்களுக்கும் போய் சேரணும். அதனால சரியான நேரத்துல அந்த சரியான இடைவெளியில உங்களுக்கானது வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும், இதை வைத்து அரசியல் பண்ண வேண்டாம் என்று சமட்டி அடி கொடுப்பார். அதாவது வாச்சொல்லில் வீரரடி கிளியே அப்படின்னு பாரதியார் பாடினார். அந்த மாதிரிதான் நம்ம தமிழகத்திலும் சரி, அதே மாதிரி அகில இந்தியாவிலும் சரி, உட்கார்ந்த இடத்துல பேசி அரசியல் பண்றாங்க, ஆனா நிர்வாகம் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். அதனால எதிரியும் பாராட்டி இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு ராஜதந்திர வியூகத்தை அமைத்து இதுதான் செயல், இப்படிதான் செய்ய போறேன் என்று செயல் திட்டத்தை காட்டியிருக்கின்ற மோடி அவர்களுடைய
விஷயமே தனி. இதெல்லாம் யாரால சாத்தியமாகும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப பெருமையா பேசல, மக்களை பற்றியும் மக்கள் நலனை பற்றியும் சிந்திக்கிறவங்க மட்டும்தான் அரசியலும் தாண்டி நல்லது செய்ய முடியும். ஆனா நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டுறாங்க. எதுக்கு? எல்லாம் நம்ம ஊழல் வழக்குல சிக்கிடுவோமோ? நம்ம ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நம்ம பண்ண வினைகள் எல்லாம் இப்ப இருக்கின்ற ஆட்சி நோண்டி எடுத்து நோங்கி எடுக்குமோ என்பதற்காக சம்பந்தமே இல்லாத பாராட்டுகள்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்துல நம்முடைய முதல்வர் அவர்களையும் பாராட்டலாம். ஏன் என்று கேட்டா நல்ல முயற்சிக்கு உறுதுணையாக இந்த பாராட்டுகள்லாம் அமையும். அப்படித்தான் நல்ல முயற்சி எடுத்திருக்கின்ற மோடி அவர்களுடைய விஷயத்துக்கு உறுதுணையாக இருந்து பாராட்டு தெரிவித்திருப்பது அடுத்தடுத்த எதிர்கட்சிகளும் பாராட்டும் என்பதுல சந்தேகமே கிடையாது. எப்பா உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அதுதான் மாநிலங்களுடைய தகுதிக்கு சரியா இருக்கும். நாங்க மத்திய அரசாங்கத்தை விட ரொம்ப பலம் பெற்றவர்கள் என்று உலகத்துக்கு காட்டுறதுக்கும் அண்டைய அயலார் மாநிலத்துக்கு காட்டுறதுக்கும் நம்ம தொண்டர்கள் எல்லாம் வந்து ஒன்றியம்னு சொல்லிட்டு திரியுறாங்க பாருங்க. அவங்களுக்கு நாம எவ்வளவு பெரிய ஆளு தொண்டர்கிட்ட தன்னுடைய திறனையும் ஆளுமை தன்மையும் காட்டுறதுக்காக பல விஷயங்கள் வந்து ஸ்மார்ட்டா செய்யறதா, தப்பா செஞ்சிடாதீங்க, நாங்களே எல்லாத்தையும் தரோம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுல அரசியல் வேணாம், அரசியல் பண்ற கலங்கள் எக்கச்சக்கமா இருக்குது, அதுல பண்ணிக்கலாம் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து எல்லோருக்கும் அறிவுரை சொல்லும் விதமாக எல்லாம் நாங்களே தரோம், கொரோனா ஒழியட்டும், நம்ம நாடு சுகம் பெறட்டும் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.